தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கத்தின் சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் செல்வராஜ், தர்மலிங்கம் ஆகியோர் தலைமையில் 50 மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் திவ்ய தர்ஷினியிடம் மனு அளித்துள்ளனர். 2வது கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு ஊரடங்கு கட்டுப்பாட்டு விதிகளை அறிவித்துள்ளது. அதில் சலூன் கடைகள் அடைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் தர்மலிங்கம் இது தொடர்பில் பேட்டியளித்திருந்தார். அதிகமாக பரவுகின்ற காரணத்தை காட்டி தமிழக அரசு முடித்திருத்த நிலையங்களை அனுமதிக்கக்கூடாது என்று அரசாங்கம் அறிவித்தது. இந்த அறிவிப்பால் எங்களுடைய முடித்திருத்தும் தொழிலாளர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இங்கே வந்து தமிழக அரசு வந்து முடித்திருத்த நிலையங்களுக்கு ஒரு நேர கட்டுப்பாடுகளை விதித்து சலூன் கடையை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அரசு விதித்த அந்த கட்டுப்பாடுகளோடு தான் நாங்கள் வந்து இந்த தொழிலை செய்கிறோம். ஒவ்வொரு உறுப்பினர்களும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு முகக்கவசம் கொடுத்து சானிடைசர் தெளித்து ஒவ்வொரு கிருமிநாசினி 5 தெளித்து தான் இந்த தொழிலை செய்துக்கிட்டு வரோம். அந்த மாதிரி அடிப்படையில் இருக்கும்போது எங்களுடைய முடித்திருத்தும் தொழிலாளர்கள் மூலமாக இதுவரைக்கும் கொரோனா நோய் இதுவரைக்கும் இந்தியாவிலே இதுவரைக்கும் பாதிக்கப்படலை அப்படி ஒரு நாங்கள் சொல்லியிருக்கோம். திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட 10,000 கடைகள் இருக்குது. உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 15,000 உறுப்பினர்கள் மேலே இருக்காங்க. திருச்சி மாநகரில் மட்டும் 1,050 கடை இருக்குது. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 30 லட்சம் கடைகள் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. இவங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கை இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை